हाय फ्रेंड्स वेलकम टू सामनास चैनल लेकिन हम चैनल ला बायोटिक ब्रांड बायो एप्रिकॉट बॉडी वॉश रिव्यू दा पाक पोरो இதா ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது இது நான் பர்சனலா யூஸ் பண்ணி அது எப்படி இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துர்க்கேன் இது வந்து பயோடிக் பிராண்ட் இது வந்து பாடி வாஷ் பயோடிக் பிராண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படினு நான் இதா ஃபர்ஸ்ட் என்னோட பாட்டில் இதா ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறேன் ஒரு 2-3 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இருந்து நான் என்னென்னலாம் ஃபீல் பண்றேன் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இது வந்து 100% சோப் ஃப்ரீ அப்படினு இதல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்புறம் 100% வந்து ஆயுர்வேதிக் ரெசிபி அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா பாடி வந்து லைட்டா வெட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத வந்து கொஞ்சமா எடுத்து நம்ம வந்து கையில தேய்ச்சிட்டு அப்புறமா நம்ம பாடியில வந்து அப்ளை பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட்லாம் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கும்பானி ஆயில் 0.5% போட்டுருக்காங்க அப்புறம் பான் ஹல்தி ரூட் அப்படின்றது 1.0% அடுத்து ஹல்தி ரூட் வந்து 1.75% அடுத்து வந்து ரிதா ஃப்ரூட் அப்படினு சொல்லி 4.25% போட்டுருக்காங்க கொடுத்துருக்காங்க அடுத்து குடா சீட்ஸ் அப்படின்றது 2.5% இருக்கு அடுத்து பியூரிஃபைட் வாட்டர் அப்படினு சொல்லி இன்கிரீடியன்ட் அப்படின்றது உங்களுக்கு இது பார்க்கும்போது தெரியும் இது வந்து காஸ்மெடிக் ப்ராடக்ட் இல்ல அப்படின்றதோ அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்புறம் இது இத வந்து டெர்மடாலஜிஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க இத பார்க்கும்போது எல்லா டீடைல்ஸும் புரியும் நினைக்கிறேன் க்ளோஸ் அப்ல தான் நான் காட்டுறேன் அடுத்து இதுல நோ அனிமல் டெஸ்டிங் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இதோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்து பேக் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க என்னதான் பிரஸ் பண்ணாலும் வெளிய வராது இங்க நெக்ல வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம்தான் நம்ம இத பிரஸ் பண்ணனும் அது இங்க ஓபன் அப்புறம் ஸ்டாப் னு கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த சைடு வந்து நம்ம டர்ன் பண்ணிட்டு பிரஸ் பண்ணாதான் liquid வரும் இப்படி பண்ணிட்டு நம்ம பிரஸ் பண்ணா என்ன பிரஸ் பண்ணாலும் வெளிய வராது சோ நமக்கு பேக்கேஜ் வந்து ரொம்பவே சேஃபா இருக்கு நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமாக இது வந்து வேஸ்ட் ஆகாது நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இதை சும்மா சும்மா நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பாங்கல்ல ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா குழந்தைங்க என்ன தான் அமுக்கினாலும் இது வந்து வெளியே வராது பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஒரு லிக்விட் சோப் அப்படி தான் இருக்குது நான் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு நுர வருது நமக்கு வந்து இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 100% சோப் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நுரைக்காக எந்தவித கெமிக்கலும் இவங்க வந்து ஆட் பண்ணலை ஸோ நமக்கு நுரை வந்து கம்மியாக தான் வரும் பட் கொஞ்சமாக எடுத்தாலே நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ணி நமக்கு வந்து பாடி வாஷ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இப்போது வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் உங்களுக்கே தெரியும் இது பாருங்கள் இந்த கையில் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியுது இது கொஞ்சம் டிம்மாக இருக்குது நான் இதை வந்து 3 வீக்ஸாக யூஸ் பண்ணுறேன் இவங்க இதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளென்சஸ் அப்புறம் சாஃப்ட்னஸ் அண்ட் பிரிங்ஸ் அவுட் த பாடிஸ் நேச்சுரல் பிரைட்னஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து கலர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லலை நம்மளோட பாடியோட நேச்சுரல் கலரை வந்து பிரைட்னஸை வந்து இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போது வெயிலெல்லாம் போகிறோம் இல்லையா அப்போது ஸ்கின் வந்து டேன் ஆகும் ஸ்கின் டேன் ஆச்சுன்னா நம்மளோட நேச்சுரல் கலர்லேருந்து கொஞ்சம் டிம் ஆகும் ஸ்கின்னு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரெகுலராக நம்மளோட ஸ்கின்னோட நேச்சுரல் கலர் வந்து மறுபடியும் நமக்கு வரும் ஸ்கின்னோட நேச்சுரல் கலரை வந்து இது வந்து திரும்ப நமக்கு கொடுக்கும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க எனக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம லேடிஸ் கையெல்லாம் வந்து பாதி தூரம் வெள்ளையாக இருக்கும் பாதி தூரம் வந்து கருப்பாக இருக்கும் இல்லையா ஏன்னா சன் வந்து எக்ஸ்போசர் ஆகிற இடத்துல வந்து டேன் ஆகிருக்கும் கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதை யூஸ் பண்ண அந்த 2-3 வீக்ஸ்லேயே எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேன்லாம் கம்மியாகிட்டே வருது ஸோ நம்ம சோப் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே இதை எதுக்காக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் நம்மளோட டேன் வந்து நல்லாவே குறையுது உங்களுக்கு டேன் இருக்குது எனக்கு ஸ்கின் டேன் வந்து நிறைய இருக்குது அங்கங்கே நெத்தியில் கருப்பாக இருக்குது கண்ணத்தில் கருப்பு இருக்குது கை காலெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் நான் வந்து இது ஆஃபர் டைமில் வாங்கினேன் எனக்கு வந்து 120 ருபீஸ்க்கு கிடச்சிது இது வந்து பர்பிள் ஆப் அப்படின்னு இருக்கு இல்லையா பர்பிள் ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக வாங்கினது தான் இது எவ்வளோ எம்எல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 200 ml இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் அதாவது 200 ருபீஸ்
பட் நான் ஆஃபரில் வாங்கினதுனால எனக்கு வந்து 120 ருபீஸ்க்கு இது கிடச்சிருக்கு. இது வந்து பர்பிள் ஆப்பில் தான் கிடைக்குது வாங்கினேன்னா. இது கடையில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் பாட்டில். நான் வாங்கி 3 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கதில் இங்கே பாருங்கள் இவ்வளோ கம்மியாக இருக்குது. இவ்வளோ தான் இருந்தது இதில், இப்போ இவ்வளோ இருக்குது. ஸோ இன்னும் எனக்கு வந்து ஒரு 4-5 வீக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இது டோட்டலாக இந்த 120 ருபீஸ்க்கு இது வந்து 2 மந்த்ஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது எந்த வித ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. இது வந்து நான் என்னோடய பர்சனலுக்காக நான் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். கடையில் கிடைக்குதா இல்லைன்னு தெரில, நான் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் மால்லெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்றதா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சம்னாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.